ஒரு முறை கும்பகோணத்திலிருந்து ஒரு டாக்டர் தம்பதி தங்கள் மகனுடன் மகா பெரியவரை பார்க்க காஞ்சிபுரம் வந்து கொண்டிருந்தனர். செங்கல்பட்டு வரை ரயிலில் வந்து பிறகு வேறு வாகனத்தில் காஞ்சிபுரம் செல்வதாக அவர்களது பயணத்திட்டம் அமைந்திருந்தது. ரயில் சென்று கொண்டிருந்த போது டிக்கெட் பரிசோதகர் வந்தார். டிக்கெட்டை பரிசோதித்த போது டாக்டரின் மகனுக்கு அரை டிக்கெட் எடுத்திருப்பது தெரிய வந்தது. பையனை பார்த்துவிட்டு, இவனது உருவத்தை வைத்து பார்த்தால் முழு டிக்கெட் அல்லவா எடுத்திருக்க வேண்டும், சரி மீதி பணத்தை கொடுங்கள், டிக்கெட் தருகிறேன் என்று கூறினார். டாக்டர் அதை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார். டிக்கெட் பரிசோதகர் எவ்வளவோ வாக்குவாதம் செய்தும் டாக்டர் ஒப்புக்கொள்ளவில்லை. பரிசோதகர் வெறுத்து போய் வேறு பெட்டிக்கு போய்விட்டார். காஞ்சிபுரத்தில் பெரியவரை தரிசிக்க ஏராளமானவர்கள் வரிசையில் நின்றனர். டாக்டர் தம்பதியரும் வரிசையில் இணைந்தனர். அவர்கள் முறை வந்ததும் பெரியவரை மரியாதையுடன் தரிசித்தனர். பெரியவா, என் மகனுக்கு உபநயனம், அதாவது பூணூல் அணிதல் செய்யணும், அதற்கு பெரியவா அனுகிரகம் செய்யணும். எந்த தேதியில் உபநயனம் செய்வது என பெரியவா சொன்னால் அதன்படியே செய்துவிடுகிறேன் என்று டாக்டர் கூறினார். பெரியவர் அவரை உற்று நோக்கிவிட்டு, அப்படியா, நீ போய் மடத்து சாஸ்திரியை பார், அவர் நாள் குறித்து தருவார், அந்த நாளிலேயே நடத்திடு என்றதும் டாக்டர் பெரியவரை வணங்கிவிட்டு நகர முயற்சி செய்தார். அவரை கை காட்டி நிறுத்திய பெரியவர், ஊருக்கு கிளம்பும் முன் என்னை வந்து பார்த்துட்டு போ என்றார். டாக்டரும் மகிழ்ச்சியுடன் தலையசைத்து விட்டு சாஸ்திரியை பார்க்க சென்றார். நல்ல நாள் குறித்து வாங்கிவிட்டு டாக்டர் குடும்பத்தினர் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசித்தனர். பின் பெரியவரிடம் வந்த டாக்டர், பெரியவா நான் நாள் குறித்து வாங்கிட்டேன் என்று சாஸ்திரி குறிப்பிட்டு தந்த நாள் பற்றி தெரிவித்தார். அவருக்கு ஆசை அளித்து பிரசாதம் தந்த பெரியவர், அது இருக்கட்டும், ஊருக்கு போகும்போது நீ மறக்காமல் ஒன்று செய்யணும், செய்வாயா என்று பெரியவர் கேட்டார். கண்டிப்பாக சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறத செய்ய சித்தமாயிருக்கேன் அப்படின்னு டாக்டர் சொன்னதும், ஒன்றுமில்லை, நீ ஊருக்கு போகிறச்ச ரயிலில் உன் பையனுக்கு முழு டிக்கெட் எடுத்துகிட்டு பிரயாணம் பண்ணு, அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது, நீ படித்த டாக்டராக இருக்க, நாமளும் அவமானப்படக்கூடாது, ரயில்வே துறைக்கு உதவி செய்யணும், புரிஞ்சுதா, நல்லபடியாக உபநயனம் நடத்துன்னு சொல்லியிருக்காரு. ரயிலில் நடந்த விவகாரம் பெரியவரோட ஞான திருஷ்டிக்கு தெரிஞ்சதில் ஆச்சரியமே கிடையாது. ஏனெனில் அவர் முக்காலமும் உணர்ந்த ஞானி அல்லவா. ஓ மகா பெரியவா சரணம்.